ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிக் அனௌன்ஸ்மெண்ட், பிக் டே. நம்ம ஆக்டர் சுவாமிநாதன் அவர்களுடைய ஃபேன்ஸ், காற்று கென்னவேலி ஃபேன்ஸ் அண்ட் மகாநதி ஃபேன்ஸ்க்கு தான் சொல்லணும். பிகாஸ் ஆக்டர் சுவாமி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடித்த ஒரு மூவி தான் காமரோ 2 அப்படின்ற மூவி, கன்னடா மூவி. ஈவன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பயோகிராஃபிலாம் வந்து நம்ம சுவாமி ப்ரோக்காக சொல்லியிருந்தேன். அப்போவே இந்த மூவிலாம் அவங்க ஆக்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க. பட் இந்த மூவி வந்து ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்ற விஷயம் தெரியல. காமரோ 2 அப்படின்ற மூவி தான் நம்ம ஆக்டர் சுவாமியோடைய ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி. இந்த மூவியோடைய ட்ரெய்லர் வந்து February 10, 2 பேக் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஈவெண்ட்க்கும் நம்ம சுவாமி, ஹீரோயின் எல்லாருமே போயிருக்காங்க. அங்கேருந்து சில பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு. கொஞ்சம் லேட் ஆனா அப்படின்னு தான் அதுக்கு ஃபஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன். பட் ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு ட்ரெய்லர் பார்த்தேன். ஆக்சுவலாக ட்ரெய்லர் வந்து எப்படி சொல்றது, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு வந்து தெரியாது இது வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஹாரர், த்ரில்லர், அப்புறம் ஆக்ஷன் இருக்கு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் மூவியை வேர்ல்ட் வைட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 5 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகுது. கன்னடா மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் அண்ட் பெங்காலி, இந்த 5 லாங்குவேஜஸ்லுமே ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மூவியே செம்ம பிளாக்பஸ்டர் ஹிட் ஆக போகுது நம்ம சுவாமிக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து Part 2 தான். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் காமரோ 2 செக் போஸ்ட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட். அதுவுமே இந்த மாதிரி ஹாரர் மூவி தானாம். அதையும் டைரக்ட் பண்ணது பரமேஷ் அப்படின்ற டேரக்டர் தான். இது வந்து 1999 ரிலீஸ் ஆன அந்த மூவியோடைய, அது வந்து பார்த்தீங்கன்னா 99 50 டேஸ்க்கு மேலே தியேட்டரில் ஓடி இருக்கு. ஸோ ரொம்பவே ஒரு பிளாக்பஸ்டர் மூவி, ஹிட் மூவி அப்போ கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், நியர்லி 25 அப்புறம் அதே டேரக்டர் அந்த மூவியோடைய Part 2 சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த மூவில தான் நம்ம ஹீரோவா சுவாமி ப்ரோ வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகியிருக்காங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. ஈவன் எஸ்டர்டே கலாட்டாலாம் அந்த ஓட்டிங்ஸ் வந்து எண்ட் ஆச்சு இல்லையா, அதுலயுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஓட்ஸ் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. பேக் டு பேக் சுவாமி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பியான அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஈவன் வந்துட்டு தமிழ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத டபுள் ஹாப்பினஸ், ட்ரிபிள் ஹாப்பினஸ் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. பிகாஸ் கனடா அப்படின் போது நிறைய பேருக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ இப்போ வந்து தமிழ்லயும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சாய்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த மூவி வந்து பெரிய ஹிட் ஆகணும். நம்ம சுவாமி ப்ரோ வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச, இப்போவே வந்து எல்லாருக்குமே அவரை தெரியுது. பிகாஸ் காற்று கனவெளி ஆகட்டும், மகாநதி ஆகட்டும், மகாநதி ப்ரைம் டைம் அப்படின்றதுனால நிறைய ஆடியன்ஸை வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் எனக்குமே கண் கூட நான் வந்து பார்த்துட்ருக்கேன். சிலர் வந்து இப்போது ரீசெண்டாக விஜய் காவேரி இந்த பேர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கேவி 1:00 இருந்ததுனால நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. இப்போ வந்து 7:00 வந்ததுனால சுவாமி ப்ரோவை இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மூவி வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் ஆகணும், சக்ஸஸை கொடுக்கணும் சுவாமி ப்ரோக்கு. மேலே மேலே அவங்க வந்து இன்னும் பெரிய ஆக்டராக வந்து வளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் சார்பாகவும், சுவாமி ஃபேன்ஸ் அவர்கள் சார்பாகவும் பெஸ்ட் விஷஸ் வந்து தெரிவிச்சுக்கலாம். சுவாமி ஃபேன்ஸ் ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு சீரியலுமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரோலாக இருக்கும். பிகாஸ் காற்று கண்ணவெளியில் ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஸராக சூர்யா சாராக பார்த்தோம். இப்போ மகாநதியில் அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு ரகட் பயா விஜய் அப்படின்ற கேரக்டர்லாம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த மூவியில் பார்க்கும்போது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவருடைய லுக் அண்ட் ஆக்டிங் வைஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ செலப்ரேஷன் மோட்லேயே சுவாமி ஃபேன்ஸ் இருந்துட்டுருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த இயர் ரிலீஸ் ஆக போகுது. பட் இன்னும் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே ஒருத்தின்னு சொல்லலாம். பட் என்னால் போக முடியுமான்னு தெரியல. குட்டி பாப்பா இருக்கிறதுனால 1 வரைக்கும் இந்த மூவிஸ்லாம் போகிறத வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூலாம் கொடுங்க. எந்த சேனலில் போடுறாங்களோ அப்போ டிவியில் டேரெக்டாக நான் பார்க்குறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.